பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி யாதெனில் அது பெண் சக்தியே. ஒரு ஆணின் சக்தியுடன் ஒப்பிடும் பொழுது பெண் சக்தியானது பிரபஞ்சத்தையே அழித்துவிடும் தன்மை கொண்டது. உண்மையில் பெண் சக்தியானது ஒரு திங்களில் ஒரு முறை அவள் தனது ஆற்றலை இழக்கவில்லை என்றால் ஆண் மற்றும் பெண் சக்திகளுக்கு இடையேயான சமநிலையை அது தகர்த்து விடுகிறது. ஆக பெண்ணானவள் தனது பெரும் ஆற்றலை இழந்து மீண்டும் அதனை உருவாக்கும் தன்மை பெற்றவளாகிறாள். பெண்ணை சக்தியின் வடிவம் என்று கூற இதுவே காரணம். எனினும் ஆண் மற்றும் பெண் சக்தியானது ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல. ஒரு ஆணின் சக்தியானது பெண்ணின் சக்திக்கு நேரெதிரான தன்மை கொண்டது. எவ்வாறு பெண்ணானவள் தனது ஆற்றலை இழப்பதால் மீண்டும் மீண்டும் பேராற்றலை பெறுகிறாள், அதை போல் அல்லாது எந்தளவு தனது ஆற்றலை ஆண் ஒருவன் வீணாய் செலவிடாது காக்கிறான், அப்போது அவனுள்ளும் பேராற்றலானது ஆக்கம் பெற தொடங்குகிறது. எனினும் இவ்வாற்றலினால் ஏற்படும் பயன் என்ன? இறைவனை அறிய முற்படும் ஒருவனிடத்தில் இவ்வாற்றல் இல்லையெனில் ஆன்ம நம்பிக்கையானது அவனில் தோன்றாது. மேலும் அவனது ஆத்மாவின் ரூபத்தை இவ்வாற்றலின்றி அவனால் காணவும் இயலாது. இருப்பினும் இவ்வாற்றலை ஆணானவன் பெறுவதென்பதும் சுலபமான காரியமல்ல. எனவேதான் ஆண்கள் தியானம், பிரம்மச்சரியம் மற்றும் சிரத்தையான தவம் போன்றவற்றை மேற்கொள்கின்றனர். இறைவனை அடைய ஆன்ம வழி செல்லும் ஒருவன் துறவரம் ஒன்றையே தனது மூச்சாக கருதுகிறான். உண்மையில் இல்லறத்தினின்று தோன்றும் துறவரமே இறைவனை காணும் வழி. பசி என்பதை அறியாத உணவை கொண்டு நிறைவடைந்தேன் என்பதால் பயனேதும் இல்லை. மானிடருள் புதைந்துள்ள பெரும் சக்தியானது சுக்கிலம் மற்றும் ஸ்ரோணிதத்தின் வடிவில் உள்ளது. இந்த மகா ஞானத்தை அறிந்து செயலாற்றுவதே உண்மையான துறவரமாகும்.